தண்டனையை விட நீதிதான் முக்கியம் என்று புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா என்ற பெயரை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. விளம்பரத்துக்காக பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதலே மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் பலமுறை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவை இன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணி சென்றனர். மக்களவை சபாநாயகரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கவும் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் முடிவு செய்துள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தில்லியில் இருசக்கர வாகன பேரணி சென்றனர். துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் இந்த பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான பதிலுரையின் போது பேசிய பிரதமர் மோடி தமிழக அமைச்சரை விமர்சனம் செய்தார். இந்நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக எம்பி டி.ஆர். பாலு கடிதம் எழுதியுள்ளார். அதில் திமுக அமைச்சர் ஏவ வேலு குறித்த பிரதமர் மோடியின் பேச்சை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இருந்து தமிழ்நாடு வெளிநடப்பு செய்துள்ளது. தண்ணீர் திறப்பது தொடர்பான தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை கர்நாடக அரசு ஏற்கவில்லை என்பதால் தமிழ்நாடு வெளிநடப்பு செய்ததாக தமிழக நீர்வளத்துறை கூடுதல் செயலாளர் சந்தீப் சக்சேனா கூறியுள்ளார். நடிகர் சத்யராஜின் தாயார் நாதாம்பாள் காளிங்கராயர் இன்று காலமானார். 94 வயதான அவர் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். தாயாரின் மறைவு செய்தி அறிந்தவுடன் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் இருந்து சத்யராஜ் கோவை விரைந்தார். என்எல்சி நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் இடையே உள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண மத்தியஸ்தர் நியமனம் குறித்து மத்திய அரசு என்எல்சி நிர்வாகம் வரும் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இமயமலை பயணம் மேற்கொண்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் சுவாமி தயானந்தா சரஸ்வதி ஆசிரமத்திற்கு சென்று தனது குருக்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். 7 நாட்கள் அங்கு தங்கியிருந்து பாபாஜி குகை, கேதர்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கிறார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற அரசாணைப்படி பணியில் சேர்ந்த அர்ச்சகர்களின் நியமனத்தை ரத்து செய்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. தனி நீதிபதி G.R. சுவாமிநாதன் அர்ச்சகர்களின் நியமனத்தை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. தமிழ்நாட்டில் நவீன வசதிகளுடன் சீரமைக்கப்பட்ட மஞ்சள் நிறத்திலான 100 அரசு பேருந்துகளின் இயக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அருங்காகத்தில் மாடு முட்டியதால் காயமடைந்த சிறுமியை சென்னை பெருநகர மேயர் பிரியா நேரில் சென்று நலம் விசாரித்தார். சென்னை அசோக் நகர் காவல் நிலையம் சார்பில் நடத்தப்பட்ட போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 8 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 350 பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா ஏழ்மையாக இருந்ததாக வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் காங்கிரசின் ஆட்சி காலத்தில் இந்தியா ஏழ்மையாக இருந்ததாகவும் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகின் முதல் 5 பணக்கார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்ததால் அவருக்கு விவசாயிகள், தலித்கள் மற்றும் பிற்பட்ட வகுப்பினரினது துன்பங்கள் தெரியாது என அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார். ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு உள்ளது என ரயில்வே துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொறியாளர் சுவாதி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக தொடர்ந்த வழக்கில் உத்தரவிட்டுள்ளது.
குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்கள் உள்ள பகுதிகளில் அணு தொழிற்சாலையை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம், கோவை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதில் தருமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு மேல் முறையீடு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கோவை வெள்ளானப்பட்டியைச் சேர்ந்த ஆர். மோகன்குமார் தாக்கல் செய்த மனு தொடர்பாக வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று கூடுதலாக 500 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்துள்ளது. நேற்று 1 கிலோ தக்காளி 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்னும் சில தினங்களில் படிப்படியாக தக்காளி விலை குறைந்துவிடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள பப்லா பகோதரா நெடுஞ்சாலையில் லாரி மீது மினி லாரி மோதியதில் விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் பலியான குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விண்வெளி சுற்றுப்பயண நிறுவனமான விர்ஜின் லேக்டிக் வணிக நோக்கிலான தனது 2வது விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த விண்வெளி வாகனத்தில் பிரிட்டிஷ் முன்னாள் ஒலிம்பிக் வீரரும் பார்க்கின்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவருமான ஜான் குட்வின், கெரிபியன் நாட்டைச் சேர்ந்த கேஷா என்பவரும் அவரது மகள் ஆன்டிகுவா என்பவரும் பயணம் செய்தனர். இந்தியா 76வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளில் முதன்முறையாக நிலவை ஆய்வு செய்ய லூனா 25 என்ற விண்கலத்தை ரஷ்யா அனுப்பியுள்ளது. வருகிற 25ஆம் தேதி நிலவின் தெற்கு பகுதியில் அந்த விண்கலம் தரையிறங்கும் என அந்நாட்டு விண்வெளித்துறை அறிவித்துள்ளது. 2 எலிசபெத் ராணி மறைவுக்கு பின்னர் இங்கிலாந்து மன்னராக பதவியேற்றுள்ள 3 சார்லஸின் முடிசூட்டலை குறிக்கும் வகையில் சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. அவரது உருவப்படம் பொறித்து புழக்கத்தில் வந்துள்ள 2வது நாணயம் இதுவென நாணய தயாரிப்பு நிறுவனமான தி ராயல் மென்ட் தெரிவித்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இன்றைய காலிறுதி ஆட்டத்தில் நெதர்லாந்து மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதின. இதில் 2-1 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரில் ஒரே நாளில் 2 அரையிறுதி போட்டிகள் நடைபெற உள்ளன. இன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் தென்கொரியா மலேசிய அணிகளும், இரவு 8:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பான் அணிகளும் மோதுகின்றன. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணி இடையிலான 4வது 20-ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. இந்த தொடரை கைப்பற்ற மேற்கிந்திய தீவுகள் அணியும் தொடரை சமன் செய்ய இந்திய அணியும் தீவிரம் காட்டி வருகின்றன.